நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது தலம் ஐந்து மாணவர்களுக்கான நுண்ணறிவு வினாக்கள் பாகம் பதினாறு நீங்கள் இந்த வீடியோ முதன் முதலாக பார்க்கறவங்க சொன்னால் இதுக்கு முதல் நடந்த வினாத்தாளர்கள் தொடர்பான தெளிவு வேணுமா இருந்தால் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடப்பட்டுள்ளது அதனுடாக சென்றவங்களும் பார்க்கலாம் அத்தோட இந்த வீடியோ முதன் முதலில் நீங்க கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஏழு பெல்கூட்டில் ஓல் கொடுங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோக்குள்ளே தொடர்ச்சி அவங்களுக்கு பார்க்கலாம் அத்தோட உங்களுடைய நண்பர்களும் பிரயோசனம் அடையிறதுக்காக இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதோடு உங்களை நீங்கள் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ந நண்பர்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் அப்போ நாங்கள் போடுற வீடியோக்கள் அவங்களுக்கு தொடர்ச்சியாக பார்க்கலாம் சரி வாங்க வினாவுக்குள்ளே போவோம் முதலாவது வினாவை பாருங்க முதலாவது கேள்வி கடித உரையின் முற்பகுதியில் ஏபிசி என்பவற்றுக்கு பொருத்தமான சொற்கள் முறையே தெரிவு செய்க பாருங்கள் இன்றைக்கு வந்து ஒரு கடித உரையிட முற்பகுதி த தந்திக்கிறாங்க இதில் ஏபிசின்னு சொல்லி மூன்று ஆங்கில எழுத்துக்களால் காட்டப்பட்டிருக்குது இப்போ ஏக்கு என்ன வரும் பீன்ற இடத்துக்கு என்ன வரும் சீன்றத்துக்கு என்ன வரும்னு சொல்லி கேட்கப்பட்டிக்குது பாருங்க இன்னைக்கு ஏன்ற இடம் ஒரு அட்ரஸ் போட்டிக்கிது முகவரி சீன்ற இடத்துல முன்னது முகவரி போட்டு பி வந்து பக்ஸ் அமைப்பில் காட்டப்பட்டிக்குது உங்களுக்கு கடித அமைப்பு தெரிஞ்சிக்கும் அந்த வேலை ஏன்ற இடத்துக்கு என்ன வரும் சரி பாருங்க இன்னைக்கு ஏன்ற இடத்துல என்ன வரும் அனுப்புணர்ட முகவரி தரப்ப ஏந்து காட்டப்பட்டிக்கிறத்துலையும் பாருங்கள் இன்னைக்கு அனுப்புவாட முகவரி எழு எழுதப்பட்டிக்கும் அது பீன்ற இடத்துல பாருங்கள் இன்றைக்கு மாற்றி தரப்பாட்டிக்கு இது பீன்ற இடத்துல நாங்கள் என்ன செய்வோம் முத்திரை ஒட்டுவோம் சீன்ற இடத்துல பெருனர் பெரு கடிதத்தை பெட்டுக்கொள்வாட அட்ரஸ் போடப்படும் சரியாக பாருங்கள் ஏன்ற இடத்துக்கு அனுப்புநர் பி வந்து முத்திரை சீன்ற வந்து பெருநருட அட்ரெஸ் வரும் அப்போ இன்னைக்கு தரப்பட்டிக்கிற விடைகள் எத்தனாவது விடையை பொருத்தமான விடை ஆகிக்கும் மூன்றாவது விடையைதான் பொருத்தமான விடையாக இருக்கும் சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் சாரதிக்கு பேருந்து இடைவெளிக்கு கப்பல் அதாவது பாருங்க கேள்விய சாரதிக்கு என்ன சாரதி என்ன செய்வார் பேருந்து ஓட்டுவார் அதே மாதிரி இடைவெளிக்கு கப்பல் கப்பல் ஓட்டுறவர் யார் பாருங்க இங்க நடத்துனர் மாலுமி சொல்லி மூணு விடை தந்திக்குது பாருங்க பேருந்து ஓட்டுவர் யார் சாரதி அதே போல் கப்பல் ஓட்டுறவர் யாருன்னு கேட்குறாங்க நடத்துனர் மாலுமி பாகன் சொல்லி மூன்று விடைகள் தந்திக்குது அவங்க நடத்துனு சொன்னவங்களுக்கு தெரியும் பஸ்ஸில் டிக்கெட் ஒடைக்கிறவர் பாகனிட யார் இந்த யானை ஓட்டக்கூடியவர் யார் பாகன் அப்போ இங்கேனே கப்பலை ஓட்டுவர் யாரு மாலுமி கப்பலே ஓட்டுவர் யார் மாலுமி சாரதிக்கு பேருந்துனே மாலுமிக்கு கப்பல் அடுத்து பாருங்க மாம்பழங்களின் எண்ணிக்கை எழுவத்தி ரெண்டு திராட்சை திராட்சை கொய்யாப்பழங்களின் மொத்த எண்ணிக்கை தொடர்பான சரியான கூற்று பாருங்க மாம்பழங்களின் எண்ணிக்கை எழுபத்து ரெண்டு எணின் திராட்சை கொய்யாப்பழங்களின் மொத்த எண்ணிக்கை தொடர்பான சரியான கூற்று இன்னைக்கு வந்து ஒரு அட்டவணை தந்திக்குது அதில் வந்து மாம்பழம் எழுபத்து ரெண்டு இக்குதான் அதுக்கு கீழே பாருங்க கொய்யா அப்பிள் திராட்சைன்னு சொல்லி தந்திக்கிறாங்க இந்த விஷயத்தை பார்த்துடுச்சின உங்களுக்கு விளங்கும் மாம்பழத்துட அரைவாசி தண்ணதே கொய்யா பழம் அதுக்கு பிறகு கொய்யாப்பழத்தில் அரைவாசி அப்பிள் பழமும் திராட்சை பழமும் மிக்கிது அப்போ அப்பிளும் திராட்சை மொத்த மொத்த எண்ணிக்கை என்னது கொய்யா பழங்கள எண்ணிக்கைக்கு சமனாக இருக்கும் அதேமாதிரி கொய்யா அப்பிள் திராட்சை மூன்று பழங்களுடைய மொத்த எண்ணிக்கிறது மாம்பழங்களின் மொத்த எண்ணிக்கைக்கு சமனாக இருக்கும் சரியா மாம்பழத்துட அரைவாசி கொய்யாப்பழமாக இருக்கும் விலங்குதா அப்போ அப்போங்கன்னு சொல்லிக்கிறாங்க மாம்பழங்கள் எண்ணிக்கை எழுவத்தி ரெண்டுன்னு சொன்னால் திராட்சை கொய்யா பழங்கள் தொடர்பான சரியான கூற்று அதுன்னு சொல்லி கேட்குறாங்க தரப்பட்டிக்கிற விடைகளை பார்ப்போம் முதலாவது விடையே முதலாவது விடையை பாருங்கள் மாம்பழங்களின் எண்ணிக்கையினை விட இரங் இரண்டு மடங்கு அதிகமாகும் மாம்பழங்களின் எண்ணிக்கையினை விட இரண்டு மடங்கு அதிகமாகும் இந்த கூற்று வந்து பிள்ளையான கூற்றுயே மாம்பழங்கள்ட எண்ணிக்கையை விட அது அந்த பழங்கள் வந்து அதிகம் அக்குதா அந்த மாம்பழங்கள்ட எண்ணிக்கையை விட அந்த பழங்கள் என்ன செய்து குறைவாக காணப்படுது முதலாவது கூற்று என்னது பிழையான கூற்றாக அமைது அடுத்த ரெண்டாவது விஷயத்தை பாருங்க அப்பிள் பழத்தின் எண்ணிக்கைக்கு சமனாக உள்ளது அப்பிள் பழத்தின் எண்ணிக்கைக்கு சமனாக உள்ளது பாருங்க ஏன் தந்திருக்கிற அப்பீள் பழத்தின் எண்ணிக்கை வந்து ஏனைய ஏன் பழங்கள எண்ணிக்கைக்கு சமன் அயிக்கிதா அப்படி சமனாக இல்லை மூன்றாவது விஷயத்தை பார்ப்போம் திராட்சை பழங்கள் அப்பிள் பழங்கள் எண்ணிக்கையை விட அதிகமாகும் மூன்றாவது விஷயத்தை திராட்சை பழங்கள் அப்பிள் பழங்கள் எண்ணிக்கையை விட அதிகமாகும் இந்த விஷயத்தை நாங்க பார்ப்போம் பாருங்க புள்ளல் திராட்சை பழங்கள் அப்பிள் பழங்களின் எண்ணிக்கையை விட அதிகமாகும் இந்த விஷயத்தை கொஞ்சம் பார்த்துட்டு சொன்னா இந்த பாருங்க இந்த மூன்று கொய்யா அப்பிள் திராட்சை மூன்று பழங்களை மொண்டா சேர்த்துனு சொன்னா மாம்பழங்கள்ட மொத்த எண்ணிக்கைக்கு சமனாக அக்குது அதில் பாருங்கள் அதை இதில் இந்த மூன்று பழங்கள் மொத்தமாக மாம்பழங்கள் எண்ணிக்கை சமனாயிக்குது அக்குது ஆனால் இதை வந்து சரியாக பிரிக்கப்பட்டேன்னு சொல்லி சொல்லேயல எங்களுக்கு பார்த்துட்டா விளங்குது பாருங்க அதை விட மாம்பழங்கள் அதிகமாகிக்குது அதை விட கொஞ்சம் குறைவாக கொய்யா பழங்கள் விற்கிது அப்பிள் பழத்தை திராட்சை பழத்தை பார்த்துட்டு சொன்னால் அந்த திராட்சை பழத்துக்குரிய இடம் வந்து கொஞ்சம் அதிகமாகிக்குது அதை விட தான் அப்பிள் பழம் விற்கிது அப்போ பாருங்க மாம்பழங்கள் அதிகமாகிக்குது அதுக்கு பிறகு கொய்யா பழங்கள் அதுக்கு திராட்சை அதே விட ஆக குறைவான பழம் எது விற்குது அப்பிள் பழம் விற்கிது பாருங்க ஆக கூட வந்து மாம்பழம் அதுக்கு கொய்யா பழம் அதுக்கப்புறம் திராட்சி அதுக்கப்புறம் அப்பிள் பழம் காணப்படுது அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்துக்கு அமைய திராட்சை பழங்கள் அப்பிள் பழங்களை விட எண்ணிக்கை விட அதிகமாகும் அதாவது திராட்சை பழங்கள் அப்பிள் பழங்கள் எண்ணிக்கை விட அதிகமாகும் அவங்க அடுத்த கேள்வியை பார்ப்போம் எனது வீட்டிற்கும் அலுவலகத்திற்கும் இடையிலான தூரம் ஒரு கிலோமீட்டர் ஆகும் நான் வீட்டிலிருந்து அலுவலகம் நோக்கி புறப்பட்டு நான்கள் மூன்று பகுதி வந்ததும் அம்மா மீண்டும் வீட்டிற்கு வருமாறு தொலைபேசியில் அழைத்தார் அம்மாவிடம் சென்ற போது எனது மொத்த பயண தூரம் யாது இணைக்கு கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி நல்ல அவதானிக்கணும் புல்லர் எனது வீட்டிற்கும் அலுவலகத்துக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு ஒரு கிலோமீட்டர் நான் வீட்டிலிருந்து அலுவலகம் நோக்கி புறப்பட்டு நான்கில் மூன்று பகுதி வந்ததும் அம்மா வந்து மீட் மீண்டும் வீட்டிற்கு வருப தொலைபேசி அழைப்பிடித்தாரு இப்போ இன்னைக்கு கேட்டிருக்கிற கேள்வி அம்மாவிடம் சென்ற போது எனது மொத்த பயண தூரம் யாதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க பாருங்க இனி விஷயம் முக்கியம் இந்த மிச்சம் யோசிக்க வேண்டிய கேள்வி பாருங்கள் ஒரு கிலோமீட்டர் வந்து இன்னைக்கு தரப்பட்டிக்கிற விடல் வந்து மீட்டராக மா மாற்றப்பட்டிக்க சொல்லி தந்திக்கிறாங்க அதுனே ஒரு கிலோமீட்டர் நாங்கள் மீட்டருக்கு மாற்றின்னு சொன்ன எத்தனை ஆயிரம் மீட்டர் எத்தனை ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர் மீட்டருக்கு மாத்தினா ஆயிரம் மீட்டர் இப்போ ஆயிரம் மீட்டர் அவர் வந்தேன்னு சொன்னால் நான்கில் மூன்று பகுதி என்ன செஞ்சுக்கிறாரு அவர் அலுவலகம் நோக்கி வந்தோடனே ஆட அம்மா கால் பண்ணிக்கிறார் வீட்டுக்கு வர சொல்லி இப்போ நான்கில் மூன்று பகுதினு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும் முதலாவது அவர் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் இங்கே பாருங்க அவர் வந்து நான்கில் மூன்று பகுதி வந்திருக்கிறாரு இப்போ ஆயிரம் மீட்டர்லேருந்து நாங்கள் என்ன செய்யணும் நான்கில் மூன்று பகுதியை பிரித்து பார்த்தேன்னு சொன்னால் அவர் எந்த அளவு தூரம் வந்திருக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு விட வரும் அதாவது எழுநூற்றி ஐம்பது மீட்டர் அதாவது வீட்டிலிருந்து புறப்பட்டு எழுநூத்தி ஐம்பது மீட்டர் வந்திருக்கிறாரு நிறைய பேர் எழுநூத்தி ஐம்பது மீட்டருக்கு சரின்னு சொல்லி விடையளிப்பீங்க ஆனா அந்த விட பிள்ளை அங்கே கேட்டுக்கிற கேள்வி அம்மாவிடம் சென்ற போது எனது மொத்த பயண தூரம் யாதுன்னு சொல்லி அப்புறம் அவர் அவ்வளவு தூரம் வந்துட்டு திருப்பி அந்த வீட்டிலிருந்து புறப்பட்டு அந்த அளவுக்கு தூரம் வந்துட்டு திருப்பியும் என்ன செய்கிறாரு அந்த இடத்திலிருந்து வீட்டுக்கு போறாரு அப்ப இன்னும் எழுநூற்றி ஐம்பது மீட்டர் என்ன செய்கிறாரு திரும்பி போகிறார் அப்போ மொத்த பயணத்துறை அது எழுநூற்றி ஐம்பது மீட்டரோடு இன்னும் என்ன செய்யணும் இன்னொரு எழுநூற்றி ஐம்பது மீட்டரை கூட்டணும் கூட்டினுன்னு சொன்னா தான் இன்றைக்கி சரியான விட வரும் வேண்டி ஏ வீட்டிலிருந்து வந்தது எழுநூற்றி ஐம்பது மீட்டர் அங்கேனும் திருப்பி புறப்பட்டு என்ன செய்கிறார் திருப்பியும் வீட்டுக்கு போகிறாரு அப்போ இன்னொரு இன்னும் எழுநூற்றி ஐம்பது மீட்டர் என்ன செய்கிறாரு அவர் பயணம் போகிறாரு கேட்டிருக்கிற கேள்விக்காம மொத்த பயணத்துரிமை எவ்வளவு

சரி அடுத்த கேள்வி பாருங்க பின்வரும் கட்டத்தில் உள்ள சொற்களில் இரண்டு ஒத்த கருத்து மற்றும் இரண்டு எதிர்கருத்துடைய சொற்கள் உள்ளன எஞ்சி உள்ள சொல்லை தெரிவு செய்க பாருங்க இன்னைக்கு வந்து தரப்பட்டை கட்டத்தில் ரெண்டு ஒத்த கருத்து சொற்களும் ரெண்டு எதிர்கருத்து சொற்களும் இங்கு தான் மற்ற அதுக்கப்புறம் எஞ்சி உள்ள சொல்லை என்ன செய்யட்டான் தெரிவு செய்யட்டான் அப்புறம் கோபம் பொதுநலம் சினம் சுயநலம் பிவே என்று சொல்லி ஐந்து சொற்கள் தந்திருக்கிறாங்க கோபத்துக்குரிய ஒத்த சொல் என்னது சின்ன சினம் பொது நலமுக்குரிய ஒத்த கருத்து என்னது எதிர்கருத்து என்னது சுயநலம் இந்த கோபத்துக்குரிய ஒத்த கருத்து சினம் அதே பொது நலமுக்குரிய எதிர்கருத்து சுயநலம் அப்போ இன்றைக்கி எஞ்சியில் சொல் என்னது விவேகி இங்கே கேட்டிக்கிற கேள்விக்கு என்ன விடை வரும் விவேகின்ற விடை தான் வரும் இப்போ இன்றைக்கி எத்தனாவது விட இரண்டாவது விடை தான் பொருத்தமான விடை விவேகின்ற விடை தான் பொருத்தமான விடை இங்கேக்கி பாருங்க பீ உருவத்தினை ஏ உருவத்தின் மீது வைக்கும்போது தோன்றும் உருவை தெரிவு செய்ய பாருங்க பீண்டு உருவத்தை என்ன செய்யட்டா ஏன்று உருவத்தின் மேலே வைக்கிற நேரம் என்ன உருவம் தோன்றுதுன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இங்கேக்கி பாருங்கள் ஏன்று உருவம் வந்து சும்மா தரப்பட்டிக்குது பீண்டு உருவம் என்னது அதுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன உருக்கள் தந்திக்கிறாங்க அதை நாங்கள் ஏன்று உருவத்துக்கு மேலே வைக்கிற நேரம் என்ன உருவம் தோன்றுதுன்னு சொல்லி பார்க்கணும் அதுக்கு பீண்டு உருவத்தை எப்படி இருக்குதுன்னு சொல்லி மொழி நல்லா பாருங்க அதில் வந்து வித்தியாசமான அமைப்பில் தரப்பு உருவங்கள் தரப்பட்டிக்குது அப்போ என்ன செய்ய போகிறாங்க பீட்டு உருவத்தை தூக்கி ஏன்று உருவத்துக்கு மேலே வைக்க வச்சேன்னு சொன்னால் எந்த அமைப்பு தோன்றுன்னு சொல்லி கேட்கப்பட்டிக்குது இதில் தரப்பட்டிக்கிற முதலாவது விடை இது இது இரண்டாவது விடை இது வந்து மூன்றாவது விடை இப்போ நாங்கள் இதை பார்த்த வகையில் முதலாவது விடை என்ன செய்யும் வரவே வராது அந்த உருவம் தோன்றாது இப்போ ரெண்டாவது மூன்றாவது பாருங்கள் பாருங்க ரெண்டாவது உருவிலையும் முதலாவது அந்த வரியில் என்னது ஸ்டார் அமைப்பான உருவம் அடுத்து வட்டம் வட்டம் வந்திக்குது ஆனால் ரெண்டாவது தந்திக்கிற விடையில் ஸ்டார் அமைப்பு அப்புறம் வட்டம் செவ்வ அமைப்பான உருவம் தந்திக்கிறாங்க அந்த விடயம் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள இயலாது இப்போ நாங்கள் மூணாவது விடையை பார்ப்போம் அதே மாதிரிக்குதான் சொல்லி பார்ப்போம் பாருங்க மூன்றாவதுல முதலாவது வரை சரி இரண்டாவது வரையும் சரி மூன்றாவது வரையும் சரியாமா அப்போ அவங்க நீ கேட்கப்பட்டிக்கிற கேள்விக்கு எத்தனாவது விடை வரோ மூன்றாவது விடை அதாவது ஏன்று உருவத்துக்கு மேலே பீண்டு வைக்கிற வைக்கின்றன அதே மாதிரி தோன்றக்கூடிய ஒரு இது மூன்றாவது படம் அடுத்த கேள்வியை பாருங்க தேசிய மட்ட விளையாட்டுப் போட்டியில் உயரம் பாய்தல் நிகழ்வில் பங்கு பற்றிய போட்டியாளர்கள் பாய்ந்த உயரங்கள் அட்டவணையில் தரப்பட்டுள்ளன அவங்க இங்கே ஒரு அட்டவணை தந்திக்கிறாங்க அவங்க வா பாய்ந்த உயரங்களும் தந்திக்கிது இங்கேனி கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி இப்போட்டியில் முதல் மட்டும் இது இறுதி இடத்தை பெற்றவர் முறையே முதலாவது இடத்தை பெற்றவரும் அதுக்கப்புறம் இறுதி இடத்தை பெற்றவங்க யாருன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க முறையாக வரணும் அதை முதலாவது பெற் பெற்றவர் முதலாவதும் கடைசியாக இட கடைசி இறுதி இடத்தை பெற்றவர் வந்து இரண்டாவதுவும் வரணும் அப்போ அது தெரிவு செய்யட்டான் இப்போ நாங்கள் அட்டவணையை பார்ப்போம் போட்டல நாலு பேர் தந்திருக்கிறாங்க அமல் என்றவர் ஒன்று தசம் ஒரு மீட்டர் பாஞ்சிக்கிறாரு அதே போல் கமல் ரெண்டு தசம் மூன்று மீட்டர் பாஞ்சிக்கிறாரு நிமல் என்னது மூணு தசம் சைஃபர் மீட்டர் பாஞ்சிக்கிறாரு விமல் வந்து என்னது விமல் ரெண்டு தசம் ஒரு மீட்டர் பாஞ்சிக்கிறாரு இப்போ இங்கேனே பார்த்தேன்னு சொன்ன ஊழிய விளங்குது ஆகக்கூடிய தூரம் பாய்ந்தவர் யார் நிமல் அதுக்கு பிறகு வரும் கமல் அப்புறம் விமல் அதுக்கு பிறகு தான் அமல்ன்றவர் கடைசியாக பாஞ்சிக்கிறாரு இப்போ இன்னைக்கு கேட்கப்பட்டிருக்கிற முதலாவது மட்டும் இறுதியை யார் யார் பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி முதலாவது யார் நிமல் கடைசியால் அமல் அப்போ அந்த விடை இன்னைக்குதான் பார்ப்போம் அப்போ இங்க மூன்றாவது விடைத்தான் நிமல் அமல்னு சொல்லி தந்திக்கிறாங்க அப்போ எத்தனாவது விடை வரும் மூன்றாவது விடை தான் பொருத்தமான விடை சரி அடுத்த கேள்வி பாருங்க இதே அளவு கொண்ட மேலும் இரண்டு அடுக்கள் அடுக்கப்பட்டன எனின் மொத்தமாக காணப்படும் சதுர முகிகளின் எண்ணிக்கை யாது பாருங்க இன்னைக்கு சதுர முகி கூட்டம் ஒன்று சந்திக்கிறாங்க இதே அளவில் இன்னும் ரெண்டு அடுக்கு அடிக்க இதே மாதிரியான அடுக்கல் இன்னும் ரெண்டு தடவை அடுக்கின்னு சொன்னால் மொத்தமாக காணப்படும் சதுர முகியிட எண்ணிக்கை எத்தனை சொல்லி கேட்டிக்கிறாங்க பாருங்க இந்த அமைப்பில் வந்து எத்தனை சதுர முகிகள் காணப்படுது பத்து சதுர முயல் காணப்படுதுன்னு பத்து சதுரமுகி காணப்படுது இதே மாதிரி இன்னும் ரெண்டு சதுர அடுக்கு நிறம் என்னது இன்னும் இதே இதே மாதிரி இன்னொன்று அடிக்கிறா இருபது அதுக்கு மேல இன்னொன்று அடிக்கிறேன்னு சொன்னா முப்பது அதாவது இதே மாதிரி அமைப்பால் இன்னும் ரெண்டு சதுரமுகி என்னது அடுக்கு வந்து அடுக்குறாங்களாம் அப்போ இங்கனைக்கு காணப்பட்ட மொத்தம் சதுர எண்ணிக்கைன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அப்போ இங்கே காணப்படுறது மொத்தமா முப்பது சிலர் வந்து இருபதுன்னு சொல்லி வீடியோ அளிப்பீங்க இருபது வந்து இல்லை கேட்கப்பட்டிக்கிறீர்கள் இங்கே காணப்படுது மொத்தமா எத்தனைன்னு சொல்லி ஏற்கனவே ஒன்று அதுக்கு மேல என்ன செய்யப்படுறோம் இன்னும் ரெண்டு அடுக்கப்புறம் அடுக்கின பிறம் மொத்தம் எடுத்துக்குது மொத்தமாக முப்பது சதுர முகிகள் தான் காணப்படுது பாருங்க அடுத்த கேள்வி ரெண்டு செவ்வகம் தந்து செவ்வகத்துக்கு முக்கோணி அணின் அந்த ஆறு செவ்வக அமைப்பானவர்கள் தந்து இதுக்கு சமனானது எது வரும்னு சொல்லி கேட்டிக்கிறாங்க பாருங்க ரெண்டு செவ்வகம் வந்து ஒரு முக்கோணியை குறிக்குதுன்னு சொன்னால் ஆறு செவ்வகம் வந்தன்னு சொன்னால் அதுக்கு எந்த ஊருக்கு சமன் அளிக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ரெண்டு முதலாவது ரெண்டு முக்கோணி ரெண்டு சதுரம் சந்திங்க மூணாவது மூன்று முக்கோணி சந்திக்கிறாங்க பாருங்க ஒரு முக்கோணிக்கு சொன்னால் ஆறு செவ்வ மெத்தின முக்கோணி சமனாக இருக்கும் மூன்று முக்கோணிக்கு சமனாக இருக்கும் மெத்தின முக்கோணிக்கு மூன்று முக்கோணிக்கு சமனாக இருக்கும் அடுத்த கேள்வியை பாருங்க நூறு தொடக்கம் நூற்றி இருபது வரை எழுதும் எழுது எழுதும் போது எழுதப்பட்டுள்ள பூச்சியத்தின் எண்ணிக்கை யாது கேட்டிக்கிற கேள்வி நூறு தொடக்கம் நூற்றி இருபது வரை எழுதும் போது எழுதப்பட்டுள்ள செய் மூச்சத்தின் எண்ணிக்கை யாது அப்போ நூறு தொடக்கம்னு வந்த புள்ளல் நூறு தொடக்கம்னு வந்த பிள்ளல் நூறுன்ற எண்ணும் வரும் அப்போ நூறு தொடக்கம் நூற்றி இருபது வரைன்னு சொன்னால் நூறுன்ற எண்ணும் வரும் நூற்றி இருபதுன்ற எண்ணும் வரும் அதில் வர செய்றையும் நாங்கள் என்ன செய்யணும் கூட்டணும் நாங்கள் கூட்டி பார்ப்போம் பாருங்க நான் இன்னைக்கு இலக்கங்கள் எழுதிக்கிறேன் நூறு தொடக்கம் நூற்றி இருபது வரை வரக்கூடிய எண்களில் எத்தனை சைஃபர் வருதுன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்க நூறில் ரெண்டு சைஃபர் நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூன்று நூ நூறுலேயும் நூற்றி ஒம்பது வரைக்கும் இடையில் ஒவ்வொரு சைஃபர் வரும் அதுக்கப்புறம் நூற்றி பத்தில் ஒரு சைஃபர் வரும் அதுக்கப்புறம் நூற்றி பதினொன்று நூற்றி பன்னிரெண்டில் என்ன செய்யாது சைஃபர் வராது இதில் நூற்றி இருபதில் சைஃபர் வரும் அப்போ நாங்கள் அதில் வரக்கூடிய சைஃபரெல்லாம் கூட்டி பார்ப்போம் பாருங்க நூறில் ரெண்டு அப்புறம் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று எத்தனை சைஃபர் வருது பதிமூன்று செஞ்சு பாருங்கள் அதாவது நூறில் ரெண்டு சைஃபர் வருது ரெண்டு சைஃபர் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத் பதினொன்று பன்னிரெண்டு பதின்மூன்று அப்போ நூறு தொடக்கம் நூற்றி இருபது வரையான இலக்கங்களில் எழுதுகிற நேரம் எத்தனை சைஃபர் வருது பதின்மூன்று சைஃபர் வருது அதாவது பதிமூன்று பூஜ்ஜியம் வருது இப்போ எத்தனாவது விடை இன்றைக்கி வர்றோம் இரண்டாவது விடை தான் நீங்கள் இன்னைக்கு பொருத்தமான விடை இந்த வீடியோ பிடித்து இந்த லைக் பண்ணுங்கள் அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க